வணக்கம். openmentor.net தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பகுதியில் ஆகுபெயரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகுபெயருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு பொருளினுடைய இயற்பெயர், ஒரு பொருளினுடைய எப்படி எழுதுறேன்னா, ஒரு பொருளின் பெயர் தன் இயல்பான பொருளை சொல்லாமல் அதனோட தொடர்பு இருக்கிற இன்னொன்றை வெகு காலமாக உணர்த்தி வருதல். இப்படின்னாக்க ஒன்று சொல்கிற ஒரு பொருளை சொல்கிறோம், ஒரு பெயர் சொல்ல சொல்கிறோம், ஆனால் அதோட மீனிங்கில் அது இல்லை. அதுக்கு தொடர்பான, அதாவது இது ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம், தன்னுடைய இயல்பான பொருளை சொல்லாமல் அதனுடன் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கணும். வேறு ஒன்றத்தை சொல்லணும்னா மீன் பண்ணணும். வெகு காலமாக, அதாவது இன்றைக்கினே தீர்க்கக்கூடாது, ரொம்ப வருஷ காலமாக இதை மக்கள்லாம் உபயோகப்படுத்தி வந்தால் தான் அதுக்கு பேர் ஆகுபெயர் அப்படின்னு பேர். இதில் 16 வகை உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் விற்கிறார், உங்கள் வீட்டு தெரு வழியாக போகிறாரு, தள்ளி போயிட்டார், 4 வீடு தள்ளி போயிட்டார் தள்ளு வண்டியில் விற்கும்போது. அவர் எப்படி கூப்பிடுவீங்க? ஒரு சில பேர் கத்திரிக்காய்க்காரரே இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஏ கத்திரிக்காய் இங்கே வாங்க அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரெண்டு எடுத்துக்காட்டை பாருங்கள். கத்திரிக்காய்க்காரரை ஏ கத்திரிக்காய் இங்கே வாங்க அப்படிங்கிறோம். அதுமாதிரி ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறாங்க இல்லை டாக்ஸி ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகணும், ஏ ஆட்டோ இங்கே வாங்க அப்படிங்கிறோம். நீங்கள் ஆட்டோவை கூப்பிடல, ஆட்டோவில் ஓட்டுறவரை கூப்பிடுறீங்க. ஆட்டோங்கிற ஒரு பொருள் அதோட சம்மந்தப்பட்ட அந்த ஓட்டுநர் அப்படிங்கிறவரை குறிக்கிறது. கத்திரிக்காய்ங்கிற ஒரு பொருள் கத்திரிக்காவை மீன் பண்ணாமல் கத்திரிக்காயை விற்கிறவரை குறிக்கிறது. ஒரு பொருள், ஒரு பொருட்பெயர் அதனுடைய தொடர்பு இருக்கிற இன்னொன்றை குறிக்கிறது பொருள் ஆகுபெயர். இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் சொன்னோம் இல்லையா, இந்த 6க்கும் ஒரு ஆகுபெயர் உண்டு. இப்போ டாக்ஸி இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நிறையா இடத்துல, எல்லா இடத்துலையும், உலகத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க. இது பொருள் ஆகுபெயர்னு பேர். அடுத்தது இடம் ஆகுபெயரை பார்ப்போம். ஒலிம்பிக்கில் சைனா வென்றது அப்படிங்கிறோம், நிறையா தங்கப்பதக்கம் வாங்கி சைனா வென்றதுங்கிறோம். சைனாங்கிறது ஒரு நாடு. நாடு எப்படி வெல்ல முடியும்? நாடுங்கிறது இடம். ஆனால் அதுலேருந்து வந்த வீரர்கள் நிறையா பதக்கம் வாங்கினார்கள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஒலிம்பிக்கில் சைனா வென்றதுங்கிறோம். ஸோ இந்த சைனாங்கிற நாட்டினுடைய பெயர், இடமானது அங்கிருந்து வந்த விளையாட்டு வீரர்களை குறித்ததுனால இது இட ஆகுபெயர். அதே மாதிரி இப்போ ஒரு பட்டு புடவை கடைக்கு போகிறாங்க, காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் பட்டு, திருபுவனம் பட்டு, ஆரணி பட்டுன்னு நிறையா இருக்கும். கேட்கும்போது காஞ்சிபுரம் இருக்குதா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க குறிக்கிறது என்ன? காஞ்சிபுரத்தில் பட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர். அங்கேருந்து வந்த பட்டுக்கு, அந்த காஞ்சிபுரங்கிற இடம் அங்கேருந்து வந்த பட்டுக்கு ஆகி வரத்துனால இது இட ஆகுபெயர். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரிட்ட சொல்கிறார், போன வாரம் நல்ல வியாபாரங்கிறார். ஒரு வாரம் எப்படி வியாபாரம் பண்ணும்? அவர் என்னத்தை மீன் பண்ணுறாருன்னா, போன அவர் வந்து ஒரு அரிசி கடை வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. அங்கே இருக்கிற அந்த சமயத்தில் மளிகை சாமான்கள்லாம் நல்லா விற்று போயிருக்கு, அல்லது அரிசி நல்லா விற்று போயிருக்கு. போன வாரம் நல்ல வியாபாரம்னாக்க வாரம் வியாபாரம் பண்ணல, அந்த வாரத்தில் அரிசி பருப்பு அவர் வச்சுருக்க மளிகை கடை வச்சுருக்கிற பொருள்களெல்லாம் நல்லா விற்று போச்சு அப்படிங்கிறது தான் அவர் மீன் பண்ணுறார். ஆனால் அவர் சொல்கிறது என்ன? வாரம் அப்படிங்கிறது ஒரு காலத்தினுடைய குறிப்பு. அதேமாதிரி இந்த வருடம் நல்ல அறுவடைங்கிறாங்க. வருடம் எப்படி அறுவடை பண்ணும்? இந்த வருடத்தில் நெல் நல்லா விளைஞ்சிருக்கு, அல்லது கோதுமை நல்லா விளைஞ்சிருக்கு, அல்லது உளுந்து பயிரெலாம் நல்லா விளைஞ்சிருக்கு, அதை அறுவடை பண்ண அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, இந்த வருஷம் உளுந்து நல்லா விளைஞ்சிருக்குன்னு சொன்னால் வேறு விஷயம், இந்த வருஷம் நெல் நல்லா விளைஞ்சிருக்குன்னு சொன்னால் விஷயம், ஆனால் இந்த வருஷம் நல்ல அறுவடைன்னு மொட்டையாக சொன்னாக்க, வருஷம் அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய அளவு. அந்த காலத்தினுடைய அளவை மீன் பண்ணாமல் அந்த வருஷத்தில் விளைஞ்சிருக்கிற நெல்லையோ கரும்பையோ சொல்கிறது. அந்த வருஷ அந்த வாரத்தில் விற்று போன மளிகை சாமான்களுக்கு ஆகி வருது. இது கால ஆகுபெயர். ஒரு காலகட்டத்திலே அந்த காலத்தினுடைய பெயரை உணர்த்தாமல் காலத்தினுடைய தொடர்பு இருக்கின்ற வியாபார பொருட்களையோ விளைந்த பொருட்களையோ குறிப்பது கால ஆகுபெயர். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, எல்லாம் சாப்பிட்டுலாம் முடித்த பிறகு கல்யாண பை ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதை வாங்கிக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு, தலைக்கு ஒரு பை கொடுப்பா அப்படிங்கிறார். தலைக்கா கொடுக்க முடியும்
ஆனால் இங்கே ஆளுக்கு ஒரு பை கொடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக தலைக்கு ஒரு பை கொடுன்னு சொல்கிறார் அவர். தலை அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு, ஒரு ஆளினுடைய உறுப்புகளில் தலையும் ஒன்று. ஒரு உறுப்பு அந்த உறுப்பை மீன் பண்ணாமல் அதனுடைய தொடர்பு இருக்கிற அந்த ஆளையே மீன் பண்ணுறதுனால வந்திருக்கிற ஒரு விருந்தாளி அப்படின்னு மீன் பண்ணுறதுனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர். தலைங்கிற ஒரு உறுப்பு விருந்தினரை குறிக்கிறதுனால சினையாக பெயர். சினைன்னா உறுப்புன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கிலேயே இதெல்லாம் இருக்குது. இந்த ஆகுபெயர் மட்டும் இலக்கியங்களில் மட்டும் இல்லாமல் என்னுடைய பேச்சு வழக்கில் நிறையா உபயோகப்படுத்துகிறோம். எவ்ரிடே இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் இனிப்பு கொடு அப்படிங்கிறாங்க. இனிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவை, அது ஒரு பண்பு பெயர், முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த பண்பு பெயர் அந்த பண்பை சொல்லாமல் இனிப்பாக இருக்கிற ஒரு பண்டத்தை குறிக்கிறதாரு. அல்வாவாக இருக்கலாம், பாயசமாக இருக்கலாம். எல்லாருக்கும் இனிப்பு கொடு அப்படின்னாக்க அந்த இனிப்புங்கிற பண்பு, அந்த சுவை அதனுடைய தொடர்பாக இருக்கொண்டிருக்கின்ற ஒரு பண்டத்தை குறிக்கிறது. அதனால் இது பண்பாகு பேர். இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் போடுங்க அப்படிம்பாங்க. காரம்னா அது வந்து மிக்சராக இருக்கலாம், கார சேவாக இருக்கலாம். இந்த காரம் போடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த இனிப்புங்கிற பண்பு பெயர் அதனுடைய இனிப்பு பண்டம் அப்படிங்கிறத இங்கே உணர்த்துகிறது. அதனால் இது பண்பாகு பெயர். எங்கே போய்ட்டு வந்தீங்க? கடற்கரைக்கு போய்ட்டு வந்தேன். என்ன பண்ணீங்க? போன்ட்டு சும்மா பொழுது போய்கிட்டு இருந்தேன். சுண்டல் வாங்கினேன் கடற்கரையில் அப்படிங்கிறாங்க. இந்த சுண்டல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, சுண்டல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஆனால் சுண்டல்ங்கிற தொழிலை குறிக்காமல் இது வந்து இந்த சுண்டலாகி இருக்கிற ஒரு பதார்த்தத்தை குறிக்கிறது. அது கொண்டக்கடலை சுண்டலாக இருக்கலாம், வேர்க்கடலை சுண்டலாக இருக்கலாம், பயத்தம்பருப்பு சுண்டலாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த சுண்டல்ங்கிற தொழிற்பெயர் அதனுடைய தொடர்பு இருக்கிற அந்த பண்டத்தை, ஒரு கொண்ட கடலையோ வேர்க்கடலையோ அது குறிக்கிறதுனால இது தொழில் ஆகு பெயர். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவியல், பொரியல், அதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் உபயோகப்படுத்தணும் இல்லையா. பொங்கல் என்ன சாப்பிட்டீங்க? பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கல் அப்படின்னா பொங்குதல் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயர் தான். அந்த தொழிற்பெயரை குறிக்காமல் அந்த ஒரு பண்டத்தை குறிப்பதனால அது தொழில் ஆகு பெயர். வீட்டில் பால் காய்ச்சிரும் ஒரு பாத்திரத்தில், பால் பொங்க ஆரம்பிச்சிருது, அடுப்பு அணைச்சிட்டு பாலை அடுப்புலேருந்து இறக்கு அப்படிம்பாங்க. பாலையா இறக்க முடியும்? பால் ஒரு திரவம், பால் அந்தரத்தில் நிற்க முடியாது. அதை ஒரு பாத்திரத்தில் தான் வச்சு அதைத்தான் நம்ம சூடு பண்ண முடியும். ஆனால் பொதுவாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பால் அடுப்புலேருந்து இறக்கு அப்படிம்பாங்க. பால் என்ற பொருள் தான் இருக்கிற இடமாகிய பாத்திரத்தை இங்கே குறிக்கிறது. இந்த தானியாகு பெயரும் இடவாகு பெயரும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ சைனாங்கிறதுல இடம் வந்து அங்கே இருக்கிற பீப்புளை உணர்த்தித்து, இங்கே வந்து பால்ங்கிறது தான் இருக்கிற இடத்த, ஒரு பொருள் தான் இருக்கிற இடத்த உணர்த்துறதுனால இது தானியாக பெயர். தானினா ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தானினா அது இருக்கிற இடம். ஒரு பொருள் தான் இருக்கிற இடத்த உணர்த்தித்துனா அது தானியாக பெயர். ஒரு கச்சேரிக்கு போயிருந்தோம். ஒருத்தர் வந்து நல்லா வயலின் வாசித்தார். ஒருத்தர் இன்னொருத்தர் அவர்கிட்ட பாராட்டுறாரு, உன் வயலின் ரொம்ப அருமைப்பா அப்படிங்கிறார். அவர் என்னத்தை சொல்கிறாருன்னா, வயலின்கிற அந்த ஒரு வாத்தியத்தை பற்றி சொல்லலை. அந்த வயலின்கிறது ஒரு கருவி, இசை கருவி. வயலின்லேருந்து வந்த இசை நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரே வழிய, அதே மாதிரி ஒரு புல்லாங்குழா இருக்கலாம், புல்லாங்குழல் ரொம்ப பிரமாதம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு நாதஸ்வரம் வித்வான்ட போய், நாதஸ்வரம் நீங்கள் ரொம்ப நல்லா வாசிச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம், நாதஸ்வரம் பிரமாதங்கிறோம். ஆனால் அந்த கருவி, அந்த கருவியினால் அதன் மூலம் வந்த இசையை குறிக்கிறதுனால இது கருவியாக பெயர். ஒரு கருவி அதனோடு தொடர்பு இருக்கின்ற இசையை குறிக்கிறது. இசைன்னு மட்டும் இல்லை, எதை வேணா இருக்கலாம். வயலின் மிக அருமைங்கும் போது வயலினில் இருந்து பிறந்த இசை நன்றாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் இது கருவியாக பெயர். மணி கணிதம் படித்தான் அப்படின்னு சொன்னான்னாக்க, இந்த கணிதம் அப்படின்னாலே அது ஒரு காரியம், கணக்கு போடுறது. கணிதத்திலேயே பல விதமான வகைகள் இருக்கின்றன. அவன் கணிதம்ங்கிற அந்த ஒரு காரியத்தை அவனால் படிக்க முடியாது. கணித புஸ்தகத்தை படித்தான், அந்த ஒரு காரியமானது அந்த புத்தகத்துக்கு ஆகி வருது. இந்த மாதிரி அறிவியல் படித்தான் அப்படின்னாக்கா அறிவியலை படிக்க முடியாது. அறிவியலை ஒரு புஸ்தகத்தில் அச்சிட்ருக்காங்க அல்லது எழுதியிருக்காங்க, அந்த அறிவியல் நோட்டு புத்தகத்தையோ புத்தகத்தையோ படித்தான். ஸோ அந்த ஒரு காரியமானது, ஒரு தொழில், அந்த காரியம்
அந்த நூலுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ ஆகி வருதல் காரியவாகு பெயர் என்று பெயர். கம்பன் எனக்கு பிடிக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க, வள்ளுவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக மீன் பண்ணுறது என்ன, வள்ளுவர் அவங்க பார்த்ததே கிடையாது, கம்பனை பார்த்ததே கிடையாது. ஆனால் கம்பன் எனக்கு பிடிக்கும்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, கம்ப ராமாயணத்தை சொல்கிறாங்க. கம்பர் கம்ப ராமாயணத்தை எழுதியிருக்கார், ஆனால் கம்ப ராமாயணம் பிடிக்கும்னு சொல்லாமல் கம்பன் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கம்பன்கிறவன் கர்த்தா, கர்த்தானாக்க வடமொழி வார்த்தை கர்த்தா அப்படின்னாக்க யார் செய்தானோ அவனுக்கு பேர் கர்த்தான்னு பேர். கம்பனால் எழுதப்பட்ட கம்பராமாயணம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லாமல் கம்பன் எனக்கு பிடிக்கும்னா, அந்த கம்பன்கிற ஒரு ஆசிரியர்னுடைய பெயர், ஒரு ஆளினுடைய பெயர், அவரால் எழுதப்பட்ட புத்தகத்துக்கு ஆகிய வரத்தினால இது கருத்தா ஆகு பெயர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம அளவையாகு பெயரை பார்க்கணும். இந்த அளவைன்னா அளத்தல். இப்போ 1, 2, 3, 4, 5 எண்ணலாம். இந்த எண்ணுதல் எண்ணல் அளவையாகு பெயர்னு பேர் இதுக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதியும்பாங்க. ஆழம் கிளையும் வேளங்கிளையும் வேப்ப மரத்து கிளையும் உடச்சு பல்லு தேய்ச்சோன்னா பல்லுக்கு அது நல்லது. அந்த காலத்தில் அதுதான் ப்ரெஷ்ஷாக உபயோகப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினா, நாலுனா என்ன நம்புறது, ரெண்டுனா என்ன அப்படின்னாக்க, நாலடியார் நாலு நாலு வரியாக வரும், அது நாலடியார். குரல் ரெண்டு ரெண்டு வரியில் வரும், அதனால் நாளும் அப்படின்னு சொன்னால் அது நாலடியாரும், இரண்டும்னு சொன்னால் இரண்டடிகளாக இருக்கிற குரலும். இந்த நாலடியாரையும் குரலையும் படித்தா சொல்லுக்கு உறுதி நமக்கு நல்லது அது. அதனால் இந்த நாளும் இரண்டும்னு எண்ணிக்கையினுடைய அடிப்படையில், ஆனால் அந்த எண்ணிக்கையை அது மீன் பண்ணலை, எண்ணிக்கையை உணர்த்தாமல் அதனுடைய தொடர்புடைய அந்த நூல்களை குறிப்பதனாலே இது எண்ணல் அளவை ஆகு பெயர்னு பேர். அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயர்னு சொல்லுவோம். ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், அங்கே வந்து அரிசி பருப்பு எல்லாம் வச்சுருக்காங்க. அரிசியை கையை காமிச்சு கிலோ என்ன விலைன்னு கேட்குறோம். நம்ம கை வந்து அரிசியை காமிக்கிறது, ஆனால் நம்ம சொல்கிறது வந்து கிலோ என்ன விலைன்னு கேட்குறோம். நம்ம எப்படி கேட்கணுன்னா, அரிசி கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஒரு கிலோ அரிசி என்ன விலைன்னு கேட்கணும். ஆனால் அப்படி கேட்குறதில்ல, மொட்டையா கிலோ என்ன விலைன்னு கேட்குறோம். ஆனால் அந்த கிலோங்கிறத வச்சுக்கிட்டு அவர் புரிஞ்சுக்கிறார், நீங்கள் கையை காமிக்கிறது அரிசிங்கிறதுனால ஒரு கிலோ அரிசி என்ன விலை. இந்த கிலோ அப்படிங்கிறது நிறுக்கிறோம், திராசு வச்சு நிறுக்கிறோம் இல்லையா, அந்த திராசு வச்சு நிறுத்தல் அப்படிங்கிறது தான் அளவைன்னு பேர், எடுத்தல் அளவை. ஒரு இதை வச்சு எடுத்து போடுவாங்க, அந்த எடுத்த கையாலே அள்ளி போடுறது இல்லையா, நிறுத்தல் அல்லது எடுத்தல் அளவையாக பெயர் வந்து அந்த ஒரு அளவு. கிலோங்கிற அளவு முந்த காலத்துலலாம் ஆழாக்கு பழம் அப்படி இருந்ததெல்லாம், இப்போ வந்து கிலோ பவுண்ட் அப்படி மாதிரி எடுத்து ஒரு கிலோ 100 கிராம் என்ன விலைன்னு கேட்குறோம். அந்த 100 கிராம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு போகாமல் எந்த பொருளோ அந்த பொருளை உணர்த்து, அதனால் இது எடுத்தல் அளவை ஆகு பெயர்னு பேர். அதே மாதிரி முகத்தல், முகத்தல்னாக்க திரவங்களுக்காக நம்ம உபயோகப்படுத்துறது. முகத்தல்னால் பொதுவாக இந்த திரவங்களெல்லாம் கையால் அள்ள முடியாது, ஒரு அளவுக்காகனு வச்சுருப்பாங்க. அந்த முகத்து தான் அந்த முகத்தல்னு பேர், அதுக்கு பேர். இப்போ 3 லிட்டர் கொடுங்க, 2 லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம், பெட்ரோல் 4 லிட்டர் போடுப்பா அப்படிங்கிறோம், 4 லிட்டர் போடுன்னு சொல்கிறோம். ஆனால் பெட்ரோல் பங்கில் போய் கேட்டாக்க கையை காமிச்சு சொன்னோன்னாக்க அது பெட்ரோல்னு தான் நம்ம லிட்டர்னு சொல்கிறது பெட்ரோலுக்கு ஆகி வருது. மளிகை கடையில் போயிட்டு நல்லெண்ணெயை கையை காமிச்சு 1/2 லிட்டர் கொடுங்க அப்படிங்கிறோம். ஸோ அந்த 1/2 லிட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்தலுக்கு உண்டான அளவு, அதை குறிக்காமல் நல்லெண்ணெயையோ பெட்ரோலையோ குறிக்கிறது, அதனால் இது முகத்தல் அளவை ஆகு பெயர்னு பேர். ஒரு துணிக்கடைக்கு போய்ட்டு சட்டைக்கு துணி வாங்கணும், ஒரு கலரெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 2 மீட்டர் தாங்க அப்படிம்பீங்க. 2 மீட்டர் அப்படிங்கிறது, அந்த மீட்டர் அப்படிங்கிறது நீட்டல் அளவை, ஒரு டேப் வச்சு நீட்டல், அதாவது அகலம் நீளம் உயரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் நீட்டல் அளவைன்னு பேர். மீட்டருங்கிற நீ அந்த அளவு அளவை குறிக்காமல் துணியை குறிக்கிறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நீட்டல் அளவை ஆகு பெயர். ஒரு பொதுவாக அது வந்து துணிக்கு தான் நம்ம நீட்டல் அளவை உபயோகப்படுத்துகிறோம். நீட்டல் அளவை அப்படிங்கிறது வந்து அது நீளமாகவும் இருக்கலாம், அகலமாகவும் இருக்கலாம், உயரமாகவும் இருக்கலாம். அதனால் அந்த மீட்டர் அப்படிங்கிறது, மீட்டருங்கிற பொருளை கொடுக்காம துணி அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுனால இது நீட்டல் அளவை ஆகு பெயர்.
இந்த ஒரு உதாரணத்தை பாருங்கள். அவன் குருவின் சொல்லை கேட்டான். அவனுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு, குருன்னா ஆசிரியர். இந்த ஆசனுடைய சொல்லை கேட்டான். சரி, அவர் சொல்கிறாரு இவனுக்கு காதல் விழுது, கேட்டான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இதுக்கு கேட்டான்னா அவனுக்கு காது செவிடலன்னு அர்த்தமா? அது அர்த்தம் கிடையாது. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த குரு சொன்ன அறிவுரையை இவன் கேட்டான். இந்த சொல் அப்படிங்கிறது வார்த்தை இருக்கு இல்லையா, வெறும் சாதாரணமாக சொல்லப்பட்ட சொல் இல்லை, அது ஒரு அறிவுரை அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுனால இது சொல் ஆகுபெயர். இந்த சொல் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் பார்க்க போகணுன்னா எழுத்துக்களால் ஆனது, அவ்வளோதான். அதை வாய் வார்த்தையாக சொல்லும்போது அது காதால் கேட்டான் அப்படிங்கிறது இங்கே மீனிங் இல்லை. இவர் ஆசிரியர் போட்ட சத்தம் அவன் காதில் விழுந்தது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இங்கே ஆசிரியர் சொன்ன அறிவுரையை அவன் கேட்டான். இந்த சொல் அப்படிங்கிறது அதனுடைய தொடர்பு இருக்கின்ற அந்த இன்னொரு பொருள் சொல்ல பொருளை குறித்ததுனால, அறிவுரைக்கு ஆகி வந்ததுனால இது சொல் ஆகு பெயர் அப்படின்னு பேர். அதே மாதிரி உவமை ஆகு பெயர்னு ஒன்று இருக்கு. இப்போ காளை பாய்ந்தான் இப்படி இருக்கு. காளை பாய்ந்தானா? காளை பாய்ந்ததுன்னா சரி, வேறு விஷயம். எதுக்காக காளை பாய்ந்தான்னு எழுதியிருக்காங்க? அதாவது ஒரு இளைஞன் காளையை போல கட்டுமஸ்தாக இருக்கிறான், அவனுக்கு உடம்பில் அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்குது, அவன் பாய்ஞ்சான் காளை போல் இருக்கின்ற ஒரு இளைஞன் பாய்ந்தான் அப்படின்னு சொல்லாமல், அவனுக்கு வந்து உவமை வந்து காளை. இந்த காளைங்கிறது ஒரு மாடு அப்படிங்கிறத மீன் பண்ணாமல், காளை போன்று இருக்கின்ற ஒரு இளைஞன் அப்படிங்கிற ஒரு ஆளை மீன் பண்ணுறதுனால, ஆகி வரத்துனால காளை போன்றவன், காளை போல் உறுதியாக இருப்பவன் பாய்ந்த ஒரு இளைஞன் பாய்ந்தான் அப்படிங்கிறதான் இங்கே அர்த்தம். ஸோ ஒரு உவமை, அந்த ஊமையோட அந்த அர்த்தத்தையே உணர்த்தாமல், அந்த ஊமைக்காக யார் ஊமானம் இருக்கானோ அவனை உணர்த்தினாக்க அது ஊமை ஆகுபெயர்னு பேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகுபெயர் தான் நிறையா வெரைட்டி. இதில் பொருளாகுபெயர், இடவாகுபெயர், காலம், சினை, குணம், தொழில், அதுக்கப்புறம் தானியாகுபெயர், கருவி, காரியம், கருத்தா, இதுக்கப்புறம் எண்ணல் அளவை, நான்கு அளவைகள், எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். இந்த நாலு அளவையும் நாலு விதத்தில் வருது. சொல்லாகு பெயர், ஊமையாகு பெயர், இந்த ரெண்டும் கடைசியில் வருது. ஸோ மொத்தம் 16 வெரைட்டி ஆகு பெயரில். இதெல்லாம் இந்த ஆகு பெயர் மட்டும் நம்ம டே டு டே லைஃப்பில், அதாவது தினந்தோறும் நம்ம ஏதாவது விதத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த கிளாஸை இதோடு நிறுத்திப்போம், அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.